ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னுடைய ஒர்க் டேபிள். அண்ட் இந்த டேபிளில் தான் நான் என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இந்த டேபிள் வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு ரஸ்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. Meanwhile, ஸோ நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ணலை, கொஞ்சம் மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதை தாண்டி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்த கிரிட் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ 120 போட்டு க்ளீன் பண்ணோம், அதுக்கு அடுத்தது 150 இல்லை 200 கிரிட்லாம் இருக்கும். அந்த வீல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பஃபிங் வீல்ஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், ரெட் வந்து ஒயிட் வந்து நல்லா சாஃப்ட் பேடு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, படிக்கட்டெல்லாம் கம்பி இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஃபினிஷிங்க்கு கடைசியாக இந்த மாதிரி பஃபிங் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா பாலிஷ்டான லைக் லுக் கொடுக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.